Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இன்னொரு தடவை டார்லிங் டார்லிங் கூப்பிட்ட அவ்வளவுதான் சொல்றேன். என்ன விட்டா உங்களை வேற யாரும் அப்படி கூப்பிட முடியாது. அப்புறம் உங்களை யாருமே இப்படி கூப்பிட முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ண கூடாதுல்ல. அதான் நீங்க வேற எல்லாரும் முன்னாடியும் என் லவ் சொல்ல மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பார்த்திபா வேண்டாம். சரி அதெல்லாம் விடுங்க, இந்தாங்க. என்னது? வேஷ்டி சட்டை. வேஷ்டி சட்டையா? பின்ன என்னங்க? உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன், எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா 50 கடை ஏறி இறங்கி ஒரு 25 ஒரு 10-15 ஏங்க நம்புங்க, சத்தியமா 10-15 கடை ஏறி இறங்கியிருப்பேன். தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. என்னடா புடவை வாங்காம உள்ள வந்துட்டீங்களேன்னு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்தது கூட நல்லதுதான். அது எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அதிகமான விலையில சூப்பரான சாரி வாங்கிருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கொண்டு போய் அவளுக்கு கொடு. அவளுக்கா? யாருக்கு? அதான் போய் தட்டு மாத்திட்டு வந்தீங்க அந்த ராகவிக்கு. ராகவிக்கா? வேண்டாங்க. எப்படி நீங்க லவ் சொல்ல மாட்டேன்னு உறுதியா இருக்கீங்க? அப்ப அடுத்த வருஷம் அவ கூட தானே தல தீபாவளி கொண்டாடணும். அப்ப நான் வாங்கி கொடுத்துக்கறேன். இந்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்க தான் என் ஏஞ்சல். போட்டனம் நான் தான் மாப்பிள்ள வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் கேட்டா எதுக்கு நல்ல நாள் எதுவுமா அவன் மனசு சங்கடப்படணும்னு நான் தான் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல விடுமா, அவ எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு மனசார நிஜமா சந்தோஷமா இருக்கிற அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். பாத்துபா ஜம்மன் இருக்கியே, பாதி தீபாவளி களை வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள பாதி, மீதி எங்க? அத அது ரஜினி வந்ததுக்கு அப்புறம் 100% ஆயிரும். ரஜினி இங்கேவா, இங்க நில்லு. வா பார்த்திபா. என் கண்ணே பட்டுடும். மா பூஜை
பூஜை இன்னைக்கு பண்ணுவீங்களா அடுத்த தீபாவளிக்கு தானா? சரி, எல்லாரும் சாமி கும்பிடலாம். வெடி வைக்கிற வேலை எல்லாம் நல்லா செய்வான். இந்த குடும்பத்தையே காலி பண்ண தானே வந்திருக்கான். இதை விட பெரிய வெடி ஏதாவது இருந்தா எடுத்து கொடுங்க. ராதிகா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க அப்பா உனக்கு புது புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இரு, புரியுதா? ரஜினி வெடிப்படலாம் பயப்படவே மாட்டா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ரஜினி போ, ரஜினி போ. என்னம்மா? அவன் தான் சாப்பிட முடியாம கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு நீயே ஊட்டி விட. என்னது? நானா? அவனுக்கு என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் சரியா தானே பேசுறேன்? நீ முறைக்கிற அளவுக்கு நான் என்ன பேசிட்டேன்? உனக்கு அடிபடக்கூடாதுன்னு தானே அவன் தடுத்தான், அதனால தானே அவன் கையில அடிபட்டுச்சு. அவனுக்கு காய்ச்சல் அடிச்சப்ப கூட வீட்டுக்கு அனுப்ப சொன்ன? ஆமா சொன்னேன். கேட்க வேணாம் இருக்கியா நீ? நான் என்ன சொன்னாலும் அதை மாத்தி மாத்தி செய். அப்புறம் என்ன, கடகடன்னு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடு, அப்புறமா நீ சாப்பிடு. என்ன ஊட்டி விடு.
தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? படம் வைக்கட்டுமா? இல்ல, போதும். ராதிகா, சாப்பிடுறி. நீ சாப்பிடுறது கையெழுத்து போட்டாலே பார்த்தேன் சார். நான் பேப்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்தாங்கம்மா பாருங்க. சார், இங்க சைன் போட்டிருக்கேன்ல, இதான் என் சைன். இல்லம்மா, நீங்க என்னென்ன கையெழுத்து போட்டிருக்கீங்க? ரஜினி. ஆனா உங்க ஐடி ப்ரூஃப்ல வேற மாதிரி இருக்கு. அது எப்படி வேற பேர் இருக்கும்? அவளுக்கு ரஜினின்னு பேர் வச்சதே நாங்க. ஸ்கூல், காலேஜ், இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயும் அந்த பேரை தான் கொடுத்திருக்கா. இந்த டைவர்ஸ் கடச்சிர கூடாதுன்னு இவளே ஏதாவது செஞ்சிருப்பாமா? ராதிகா பேசாம ரெடி. அவன் இங்கே இருக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவ சப்போர்ட் எல்லாமே அவன் பண்ணுவான் சார். அதுல என்ன பேர் இருக்கு? அதான, அத சொல்லுங்க முதல்ல. என்ன பேர் இருக்கு ப்ரூஃப்ல? ரஜினி பார்த்திபன் இருக்கு. ரஜினி பார்த்திபன் இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? ரஜினி பார்த்திபன் இருக்கா? ஆமா சார், இவங்க ஆதார் நம்பர் போட்டு பார்த்ததுல ரஜினி பார்த்திபன் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏ ரஜினி, நீ அப்படிதான் மாத்தி கொடுத்தியா? இல்லக்கா, நான் எதுவுமே மாத்தலையே. நீ இல்லனா அவன் மாத்திருப்பான். நான் தான் சொன்னேன், வெளியில சும்மா சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது, உள்ளுக்குள்ள ஜோடியா சுத்தி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்றது. என்ன சொல்ற ரஜினி, உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒன்னு ஆகாதுமா, விசாரிக்கதான் செய்வாங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன், ஹெட் ஆபீஸ்க்கு போகணும். ரஜினி, தனியாவா போற? எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிட்டாங்க, என்ன பண்றது? எல்லாத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இங்கேயும் உங்களை விசாரிக்க வருவாங்க. உன் ஆபீஸ்ல பணம் காணாம போனா உன்னை விசாரிக்கட்டும். என்ன சொல்ல போறோம்? கை காலெல்லாம் பதறிடுமே. ஆமா ஆமா, நாங்க ஒன்னு சொல்லி நீ அங்க ஒன்னு சொல்லி அப்புறம் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றது? யாரா இருந்தாலும் உண்மையை மட்டும் பேசினா எந்த பிரச்சனையும் வராதுமா? யாராச்சும் ஒருத்தர் நான் வர வரைக்கும் இந்த வீட்டு பொறுப்பு பாத்துக்கணும். வரவு செலவெல்லாம் பாத்து பண்ணணும். நீ
நீ என்ன சொல்றியோ அதை செஞ்சுதானடி எங்களுக்கு பழக்கம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதடி ரஜினி. ரஜினி, பொறுப்புனா என்னன்னு நான் இப்பதான் கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். முழு பொறுப்பையும் எடுத்துக்கிற தகுதி எனக்கு இல்ல ரஜினி. வீட்டு பொறுப்பை ஏத்துக்கணுமா இல்ல உனக்கு பதிலா ஜெயிலுக்கு போற பொறுப்பை ஏத்துக்கணுமா? ராதிகா, ராதிகா, ஓ வேலை என்னமோ, நீ அதை மட்டும் பொறுப்பா பாத்துட்டா போதும். இப்ப என்ன பண்றது ரஜினி? யாரு பாத்துப்பாங்க? நீங்க எல்லாரும் முடியாதுன்னு சொன்னதுனால நான் வர வரைக்கும் ஏ இடத்துல இருந்து இந்த வீட்டை பார்த்திபன் பாத்துப்பேன். பெரிய பெரிய கம்பெனில லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிற எல்லா இடத்திலயும் இந்த மாதிரி ரைடு விசாரணை எல்லாம் ரொம்ப சகஜம். ஆனா இப்போ ரஜினி முக்கியமான பொறுப்புல இருக்கிறதால இங்கேயும் வந்து விசாரிப்பாங்க. அதனால முதல்ல யாரும் பயப்பட வேண்டாம். சரி, இப்ப எதுக்கு எங்களை கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்க? அவன் வெட்டியா இருக்கான், பொழுது போக வேண்டாமா? ஆபீசர்ஸ் எல்லாம் இப்போ இங்க விசாரணைக்கு வந்தா நாம என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். என்ன பண்ணணும்? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க எல்லாரும் பாபநாசம் படம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல வர மாதிரி எல்லாரும் ஒரே உண்மைய வேற வேற மாதிரி சொல்லணும். ஒண்ணுமே புரியல பார்த்திபா. சரி, இப்போ அவங்க கேக்குற மாதிரி நான் கேக்குறேன். ஆமா, இந்த வீட்டுக்கு வருமானம் எப்படி வருது? யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க? மொத்தமா இப்ப வரைக்கும் எவ்வளவு பணம் அக்கவுண்ட்ல இருக்கு? யாரோட அக்கவுண்ட்ல இருக்கு? அது ரஜினி மட்டும்தான் சம்பாதிக்கிறா. 10-12 வருஷமா அவ சம்பாதிய மட்டும்தான். அவ அக்கவுண்ட்லதான் எல்லாம் இருக்கு. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும்? ராதிகா, அவ சேர்த்து வச்சிருந்ததான் முரளி தூக்கிட்டு ஓடிட்டானே. அவன் கடன் வாங்கித்தான் உன் கல்யாணத்தையே நடத்தினான். அப்போ ராதிகா வேலைக்கு போகல, வெட்டியாதான் அவ்வளவு இருக்கா? சரி, நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? எங்கிட்ட இதோ இந்த 500 இருக்கு. எனக்கு ரஜினி தான் கடன் வாங்கி கடை வச்சு கொடுத்துருக்கா. எல்லா கடனையும் ரஜினி தான் வாங்கிருக்கா? ஆமா, இப்ப கூட 25 லட்சம் கடன் அடைச்சோம். என் பையன் வீட்டுக்கு தெரியாம வெளியில வாங்கிட்டான், அத கூட அவதான் அடைச்சா. இப்படி அவங்க கேக்காம நீங்களா எதுவும் சொல்லக்கூடாதத்த? ஆமா ரஞ்சிதம், அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கே தெரியல, அது ரஜினிக்கு தான் பிரச்சனை. ஐயோ, பாரு பாத்திபா, நான் உனக்கு செய்யல, ரஜினிக்காக தான் செய்யறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த அவன் நகைய அடகு வச்சு பணம் கொண்டு வந்தா. இப்போ இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த ரஜினியோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. வா பாத்திபா. இல்லண்ண, இது என்னோட பொறுப்பு. சரி, என்ன செய்வ? எப்படி செஞ்சு முடிப்ப? நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாத்திபா? என் டைகர் இருக்கானே. டைகர்? ஆமா, உன் பைக்கு.
பைக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கு பெட்ரோல் போட கூட ரஜினி தான் பணம் கொடுத்தா. அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அதை வச்சுதா எல்லாமே சரி பண்ணிடலாம். பாத்திபா, உனக்கு அந்த வண்டினா அவ்வளவு இஷ்டம் இல்ல? அதை விட ரஜினினா ரொம்ப இஷ்டம். என் டைகர் புரிஞ்சுப்பா. அதுக்குள்ள ரஜினி வந்துட்டா சரி, இல்லன்னா மாப்பிள. பார்த்திபா, அவ என்ன சொல்லிட்டு போறா? பைக்கை வித்துட்டியா? ஆமா பத்மாமா, நேத்தே வித்துட்டான். சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல. என்ன பார்த்திபா? எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பத்மாமா. ரஜினிய நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ ஒருத்தி வருமானத்துல இந்த குடும்பத்தை எப்படி பாத்துட்டு இருக்கா? பாவம். ஆமா பார்த்திபா, நாங்க வேற அவளுக்கு பாரமா இருக்கோம். இத்தனை நாளா கூட இருந்தோம், நாங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டோமா? இப்பதான் நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அக்கா கூட ரஜினிய இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. டாக்டர் போன் பண்ணுங்களேன், சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா. எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே கிடையாது. ஏற்கனவே முடியாத உடம்பு, இப்பதான் கொஞ்சம் தேறி வந்த. அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத இந்த விரதம்லாம்? ஹலோ டாக்டர். சங்கரி, நீ போய் கஞ்சி போட்டு எடுத்துட்டு வா, அம்மாக்கு கொடுக்கணும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணிய பாத்துக்க நீ இருக்கல்ல, அப்புறம் கண்டவங்க இருக்காங்க. என்னடா முறைக்கிற, உன்னதான் சொன்ன, அண்ணிய பாத்துக்க, அண்ணன் இருக்காருல்ல, அவர் பாத்துப்பாரு. போட வழிய மாமா. மாப்ள, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்க மரியாதை கெடுத்துக்காதீங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்திபா. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர், வாங்க பாருங்க. அம்மா, என்ன பண்ணுது? டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கே. ஆமா டாக்டர், மயங்கி விழுந்துட்டாங்க. காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, அதோட கோயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் திரும்பணுமா? Thank you.
என்னாச்சு டாக்டர்? ஃபீவர் தானே, வேற ஒண்ணும் இல்லையே? வைரல் ஃபீவர் வந்திருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இவங்களை. ஹாஸ்பிடல்ல ஏதாவது அட்மிட் பண்ணணுமா டாக்டர்? இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட்ஸும் தரேன், கரெக்ட் டைம்க்கு கொடுங்க. ஃபீவர் குறையலன்னா அட்மிட் பண்றத பத்தி யோசனை பண்ணலாம். இப்போதைக்கு வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். அதெல்லாம் எங்க அண்ணா நல்லாவே பாத்துப்பாரு. எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. பாத்திபா, அத்தை எப்படி இருக்காங்க? காய்ச்சல் குறைஞ்சிருச்சா? ஆமா, நல்லா குறைஞ்சிருக்கேன், ஆனா ரொம்ப டயர்டா இருக்காங்க. நிஜமாவே சொல்றேன் பாத்திபா, நீ பாத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் முரளி கூட பாத்துக்க மாட்டான். அவ்வளவு ஏன், எனக்கே கூட பாத்துக்க தெரியாது. ஆனா வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்ட. ரொம்ப புகழாதீங்க மாமா. இவ இந்த வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு. அம்மா இப்படி மயங்கி விழுந்தது இவனால வந்த ஸ்ட்ரெஸ் தான். யார் எப்படின்னு இப்பதான் அத்தைக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. உண்மைய புரிஞ்சுக்காம பொய்க்கு துணை போயிட்டுமே டென்ஷன் தான் அத்தைக்கு. ஆமா, நீ அப்படியே ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான், பொய்னா என்னன்னே தெரியாது பாரு. ராதிகா விடுமா, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? யார் எப்படின்னு எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியில வரதான் போகுது. என்ன மாமா, அனுபவம் பேசுதா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பார்த்திபா, ஏதோ கார் வந்து நிக்குது, ரஜினி வந்துட்டாளா? ஆபீசர்ஸ் மாதிரி இருக்காங்க. பார்த்திபா, விசாரிப்பு வந்திருப்பாங்களோ? அப்படிதான் தெரியுது. நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம். யாரும் எங்கேயே நகரக்கூடாது, பிளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ரஜினி ரூம்ல எப்படி இவ்வளவு பணம்? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பணம் யாரோடது, எப்படி இங்க வந்தது, இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? ஐயோ சார், நிஜமா இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அதுவும் இல்லாம அது ரஜினி ரூம் சார், அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன் சார். இதுதான் உங்க பாசத்தோட லட்சணம், நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல. சார், ரஜினிக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது சார், முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. இப்ப இந்த வீட்டுல எல்லாமே இதோ இவன் தான், என் இடத்துல இருந்து பாத்துப்பானு ரஜினி இவங்கிட்டதான் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கா சார். எப்படி டைம் பார்த்து கோத்துக்கிறா பாரு. சார், இதுல இப்ப 25 லட்சம் இருக்கு சார். 25 லட்சமா? நான் தான் சொல்றேன்ல, அவ எப்படியாச்சும் பணம் வச்சிருப்பான்னு. வச்சுக்கிட்டே இல்ல இல்லன்னு ஏமாத்துவா. என்னப்பா, இந்த பணத்துக்கு கணக்கு இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். பார்த்திபனுக்கு எதுவும் தெரியாது சார், வீட்டு செலவுக்கே அவன் பைக்கை வித்து தான் செலவெல்லாம் பண்ணா. அப்ப உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, நான் சும்மா அவன் கூட இருப்பேன், எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார். இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருந்து 25 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணிருக்கேன்னு இந்த பேப்பர்ல எழுதிருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. புடிங்க சார், சைன் பண்ணுங்க. சார், எங்களுக்கு டைம் இல்ல, வேகமா கையெழுத்து போடுங்க. நல்லா தேடிட்டேன் சார், எதுவும் கிடைக்கல. நல்லா பாத்தீங்களா சார்? ஒரு அம்மா மட்டும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியா சார்? அவங்க என் வைஃப் தான் சார். அவங்களுக்கு உடம்பு முடியல, வைரல் ஃபீவர் சார், அதான் படுத்திருக்காங்க.
நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். நானா சார்? நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. நாங்க உங்க வீட்டில இருந்து எதுவும் எடுத்துக்கலாம்னு தான் இந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்கோம். சைன் பண்ணுங்க. பா போட்டு கொடுங்கப்பா. தேங்க் யூ சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நான் கிளம்புறோம். வரேன் சார். சரி சார், வாங்க. என்னப்பா நடக்குதுங்க? இவங்க ஐடி ஆட்கள்னா அப்போ முதல்ல வந்தவங்க யாரு? அதுதானே நானும் கேட்டுட்டு இருந்தேன். நீதான் இது வேற மாதிரி மாத்தி சொன்ன. அவங்க முன்னால கேட்டு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது சங்கரி? நீ கேட்டது எனக்கே ஒரு மாதிரி திக்குன்னு ஆயி போச்சு. என்கிட்ட வேற கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னமோ தப்பா இருக்குப்பா. எடுக்கலாமா? வந்துட்டு இருக்கான் போல. பிளான் பண்ணபடி எல்லாம் நடந்திருக்கும் நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதோ வந்துட்டான். சிங்கமுத்து, என்னடா எல்லாம் ஓகே தானே? என்னன்ன ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கீங்க? அது வந்து சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை பத்திரமா ஒளிச்சு வச்சோம். போலீஸும் வந்து பார்த்திபன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதான் உள்ள போயிட்டான்ல. அதான்ப்பா, இல்ல அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருந்துச்சு. என்ன சொல்ற? போலீஸ் கூட போற மாதிரி போயிட்டு வரும்போது ஏதோ பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஜாலியா வந்தான் சித்தப்பா. ஏன் வரமாட்டான்? 25 லட்சம் என்னோடது இல்ல. ஏன்னா ஒரு பிளான சொல்லி பணத்தை கொடுத்தா அவனையும் தப்பிக்க விட்டுட்டு என் பணத்தையும் அவங்கிட்ட கொடுத்துட்டு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? ஏன்பா இப்படி நடக்கும்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அங்க வந்தது யாருன்னு அவனுக்கே தெரியலப்பா. என்னது, அவனுக்கே தெரியாதா அப்படின்னு அவன் சொன்னானா? அத நீ நம்பினது பத்தாதுன்னு என்கிட்ட வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சித்தப்பா, நான் நம்பல. இது நிச்சயமா அவனோட பிளான் தான். பணம் அவன்கிட்டதான் இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.